கடந்து சொல்ல போகிறேன் இன்னைக்கு. கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. சிறையிருப்பை என்ன பண்ணுவார்? நம்முடைய சிறையிருப்பெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? என்னென்ன? சரி, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான், சிறையிருப்பனாயிச்சு மாறினது. அவன் அது மட்டும் இல்லாதபடி பாவங்களை அறிக்கை செய்து ஜெபித்த போது சிறையிருப்பு என்ன பண்ணோம்? மாறும். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் சிறையிருப்பு என்ன பண்ணோம்? எப்பேற்பட்ட சிறையிருப்பு? வியாதி என்று சிறையை பார்க்கலாம், பிரச்சனைகள் என்ற சிறையை பார்க்கலாம், போராட்டங்கள் என்ற சிறையை பார்க்கலாம், பாவம் என்ற சிறையை பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் ஆண்டு சமூகத்தை ஜெபிக்கும் போது அதை மாற்றுகிறவர் என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். இந்த வார செய்தி, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், சுதந்திரித்து கொள்ளுங்கள். நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு வார்த்தை நாட்களிலே தலைப்பு அதுதான். நீ தலைப்பு, நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள். இந்த வாக்கு தத்தத்தை நாம வாசிக்கிற வாக்கு தத்த செய்தி இல்லை. இருந்தாலும் நாட்களிலே ஒரு வார்த்தை உங்கள் மத்தியில் சொல்றேன். உபாகமம் 1:21 வசனத்தை நாம் எடுத்து நம்ம வாசிக்க. உபாகமம் 1:21. இதோ உன் தேவனாகிய கர்த்தர், அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர், உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் என்றார். ஹல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது, தேவனாய் கர்த்தர் இங்க சொல்றாரு, இதோ உன் தேவனாய் கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்குள்ள தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி நீ போய் அதை என்ன பண்ண, சுதந்திரித்துக் கொள் அப்படின்னு சொல்லி இங்க வாக்கு கொடுக்கறதை பார்க்கிறோம். அருமையானவளே, இன்னைக்கு இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்க சொல்லப்பட்டது. அவங்க எதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டார்கள்? பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர்வளை அழைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில என்ன இருந்ததுன்னா, நெருக்கம் இருந்துச்சு. எங்க நெருக்கம் இருந்தது? எகிப்துல அவங்க உபத்திரப்பட்டாங்க, எகிப்துல வேதனைப்பட்டாங்க, எகிப்துல அடிமைப்பட்டிருந்தாங்க. அடிமைப்பட்டிருந்த அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க பாலும் தேன்றும் ஓடுற கானான் தேசத்துக்கு உங்களை என்ன பண்ணுவேன், நடத்துவேன். அதை நீங்கள் என்ன செய்வீர்கள், சுதந்திரித்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்க சுதந்திரித்து கொள், இன்னொரு இடங்களை பார்க்கும்போது சுதந்திரித்துக் கொள்வோம் அப்படின்றார். அப்ப ஆண்டவர் நம்ம கூட சேர்ந்துகிறார், சுதந்திரித்து கொள்வோம். இன்னைக்கு அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இடத்தை குறித்து சொன்னார். இன்னைக்கு நம்ம கூட நிறைய காரியங்களை நாம இன்னைக்கு சுதந்திரித்துக் கொள்ளாமலே இருக்கிறோம். ஹல்லேலூயா. எதையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். சுதந்திரித்துக் கொள்ளணும், அது சரியான அர்த்தம்னா உரிமையாக்கி கொள்ளணும். சுதந்திரித்துக் கொள்வதுன்னா என்னது? உரிமை. அது நமக்கு இந்தியா ஒரு அடிமை நாடா இருந்தது, நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அப்ப இந்தியா யாருக்கு? நம்மளுடைய எல்லாருக்கும் ஒரு உரிமையாக மாறுச்சு. அது மாதிரி ஒரு பொருளை நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது என்னது? உரிமை. ஒரு பொருளை நம்ம பணம் கொடுத்து வாங்கிட்டா அது யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம் இல்லையா? ஹல்லேலூயா. அது யாரும் என்ன பண்ண முடியாது? உரிமை எழுத்துன்னு சொல்ல முடியாது. கேட்டால் சொல்லுவான், அரே எழுத்து, நேற்று வரையும் ஒன்று தான் இருந்தது அந்த பொருள், இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன் நான், இன்னைக்கு நான் காசு கொடுத்து நான் பண்ணிட்டேன், வாங்கிட்டேன், இது எனக்கு சொந்த உரிமை. அப்போது சுதந்திரித்துக் கொள்ளணும். இன்னைக்கு வேதத்தில் நம்ம அநேக சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுக்காக பார்க்க போகிறோம். கர்த்தர் தேசத்தை பார்த்து ஜனங்களை சொல்கிறாரு, கானானுக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஒரு தேசம் அது. ஆபிரகாமுக்கு முற்பிதாக்களுக்கு இந்த தேசத்தை கர்த்தர் வாக்கு பண்ணினார். ரெண்டாவது, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவங்களுக்கு வாக்கு பண்ணினார். மூணாவது, நீர்ப்பாய்ச்சான வயல்களையும் தோட்டத்தையும் கானானுக்குள்ள நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுற தேசத்தை உங்களுக்கு என்ன பண்ணுவேன், ஆசீர்வாதம். பாலும் தேனும்னா என்னது? ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். அதை அவர்கள் எல்லாரும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். இன்னைக்கு அருமையானவளே, நம் நிறைய காரியங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம காரியம் எதெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளணுமா, பாலும் தேடும் ஓடுகிற தேசத்தை என்ன பண்ண, ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். ரெண்டாவது, ஆஸ்தி அந்தஸ்தை ஆண்டவர் நமக்கு சுதந்திரித்துக் கொள்ள முடியாக கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை தராரு. எதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக? வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள். இந்த வசனங்கள் வாக்கு தத்தம், வாக்கு தத்தமாக தான் சொன்னார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அதை சுதந்திரித்து போனாங்களா? கானான் தேசத்துக்கு போனார், சுதந்திரித்து. அப்போ நாம் ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுக்கிறாரு, அந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக, பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எதை சுதந்திரித்துக் கொள்ளணுமா? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். அடுத்தது என்ன சொல்லப்பட்டது? நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எதை சுதந்திரித்துக் கொள்ளணும்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும். முதல்ல சொன்ன பாலும் தேனும் ஓடுற தேசத்தை
அது ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும். இரண்டாவது ஆஸ்தியும் அந்தஸ்தையும் சுதந்தரித்து கொள்ளணும். அப்புறம் சொன்ன வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளணும். அடுத்ததாக பரலோக ராஜ்யத்தை இதெல்லாம் சுதந்திரித்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்தை விட்டுறக்கூடாது. பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ண வேண்டும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நம்ம படுகிற பிரயாசம், அதுக்கு தான் தேவ சமூகத்தை வரோம், அதுக்கு தான் ஆராதனை பண்றோம், அதுக்கு தான் ஞானசன எடுத்துருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நம்ம கிருபை தரணும். அது மட்டும் இல்ல, பரலோக ராஜ்ய மாத்தல நித்திய ஜீவனையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லாமா? அந்த நித்திய ஜீவன் நம்ம இழந்து போயிடக்கூடாது. இந்த பூமியில எவ்வளவு பாடுகள், எவ்வளவோ கஷ்டப்படுறோம் இல்லையா, அதை நாம் எதை காட்டிலும் ஒரு நித்திய ஜீவன் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை நம்ம என்ன செய்ய வேண்டும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அது எல்லாருக்கும் கிடைக்காது, அது யாருக்கும் கிடையாது. அதை யாருக்கு வச்சுக்கிறார்னு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு தான் வச்சுக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரோட பிள்ளைகள், யாரெல்லாம் தேவனோட பிள்ளைகள், யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரோட பிள்ளைகளா இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் நித்திய ஜீவனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் எல்லாம் நேற்று காலையில பூத்து மாலையில வாடி போனது போல இந்த உலகத்தில் என்ன வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. ஆனால் இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குது, அதுதான் நித்திய நித்தியமான வாழ்க்கை. ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. நித்திய நித்தியமானது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகம் சீக்கிரம் நம்ம முடிஞ்சிடும், ஒருவேளை நம்ம வயதாகி மறித்து போயிடும். ஆனா மறித்த பிறகு ஒரு நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போகும்போது, நம்ம ஏற்கனவே நம்ம நித்திய ஜீவனுக்கு நீங்க போனீங்கன்னா, இந்த உலகத்துல இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்தவே 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்தது, வாழ்ந்த மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ஏனோ தூங்கி எழுந்தது மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. தூங்கி அந்த மாதிரி தெரியும். ஏன்னால் அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை தெரியுமா, அது நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் சொல்லிதான் ஒரு வேகமாக சில 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க வேண்டும். யார் அதெல்லாம் சுதந்திரித்துக் கொள்வார்கள், யார் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் நம்முடைய ஆசீர்வாதங்களை, யாரெல்லாம் நான் சொன்ன இந்த ஆசீர்வாதங்களை, என்ன ஆசீர்வாதம் சொன்னேன், கானான் பாலம் தேனும் ஓடுற தேசம் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ரெண்டாவது ஆஸ்திரியம் அந்தஸ்தம், அதுவும் ஒரு ஆசீர்வாதம். மூணாவது சொன்ன வாக்கு தத்துவம், அதுவும் ஒரு ஆசீர்வாதம். நாலாவது சொன்னேன் பரலோக ராஜ்யம். அஞ்சாவது சொன்னேன் நித்திய ஜீவன். இதெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளும். யார் இதெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும், எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா? எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அது சுதந்திரித்துக் கொள்ளும் சில பகுதிகளை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் யார் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? சங்கீதம் 37 சங்கீதம் 9 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. சங்கீதம் 37:9 நம்ம வேகமாய் வாசிக்கலாம். 37:9 வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். ஹல்லேலூயா சொல்லாமா? இப்ப யாருங்க சுதந்திரித்துக் கொள்வார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவ. எதுல காத்திருக்கணும், நிறைய காரியங்கள் காத்திருக்கணும்னா ஜபத்துல அப்படின்னா அதெல்லாம் இல்ல. வேதம் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, 37 அதிகாரத்துல எதுக்கு காத்திருக்கணும் அப்படி சொல்றாரு. 9 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 10 வசனம், அவர்களை உற்று நோக்கி பாரு. அவன் கொஞ்ச காலம் தான் அவன் என்ன பண்ணுவான், இருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டான், அவன் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் வாசிங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 7 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிசித்தி மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. யார் மேலும் எரிச்சல் ஆகாதே, அதுக்குதான் அவன் சொல்றாங்க, அதுக்குதான் காத்திருக்க சொல்றார். யார் மேல மேல உனக்கு விரோதமா பேசுறவங்க, உனக்கு விரோதமா எழும்புகிறவங்க மேல என்ன பண்ணாது, எரிச்சல் ஆகாது. நமக்கு எல்லாம் எரிச்சல் வரும், அவங்க மேலதான் எரிச்சல் வரும், அவங்க மேலதான் கோபம் வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதுக்குதான் காத்துக்க சொல்றாரு, இவங்க மேல எரிச்சல் படாத நீ. ஏன்னா கத்திர நோக்கி நீ அமர்ந்திருந்து அவருக்கு என்ன பண்ண காத்து, காரிய சுத்தி உள்ள மேல தீவினை செய்கிறவன் மனுஷன் மேலே என்ன பண்ணாத நீ, எரிச்சல் ஆகாது. வசனம் சொல்லதா இல்லையா? அப்போ காரிய சுத்தி உள்ள மேலும் தீவினை நமக்கு செய்கிறவன் மேலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எரிச்சல். அவன் நமக்கு விரோதமா செஞ்சிருந்தா அதுக்கு ஒரு பலன் அவன் நிச்சயமா பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளவனா பெற்றுக்கொள்ள மாட்டானா? உனக்கு விரோதமா பேசியிருப்பான், உனக்கு விரோதமான காரியங்களை பண்ணியிருப்பான்,
அவன் அதற்காக நாம் அவன் மேல கோபப்பட்டோ எரிஞ்சோ அவன் மேல நாம பண்ண கூடாது நாம் அவனுக்காக ஜெபம் பண்ணோம் போன வாரம் சொன்ன சிநேகிதனுக்காக ஜெபணும் ஏன் சிநேகிதனுக்காக ஜெபணுமா அவங்க சிநேகிதர்கள் யோபுவை பரியாசம் பண்ணினார்கள் யோபுவுடைய வாழ்க்கையில அவங்க விரோதமா எழுப்பினார்கள் யோபுக்கு விரோதமா பேசினார்கள் தூசித்தார்கள் அதனால்தான் யோபு அவளுக்காக ஜெபிச்சான் அல்லேலூயா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட உனக்கு விரோதமா எழுப்புறவங்க மேல உனக்கு விரோதமா பேசுறவங்க மேல அவங்க மேல நீ எரிச்சல் ஆகாத அவங்களுக்காக காத்திருந்து அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு அதான் கர்த்தர் அதுக்கு காத்திருக்க சொல்றாரு அல்லேலூயா அடுத்து பாருங்க 8வது வசனம் வாசிங்க பொறுமைசாலி நீங்க அதை மீறும் போது உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனு கேக்குறாங்களா இல்லையா அவங்க பண்றதுல வெளியே வராது அவங்க நம்ம தூஷிப்பாங்க அசிங்கமா பேசுவாங்க சண்டை போடுவாங்க ஏமாத்துவாங்க திருட்டுத்தனம் பண்ணுவாங்க ஆனா அதெல்லாம் வராது நம்ம அவங்க பேசுறாங்களே சொல்லிட்டு நீங்களும் எதிர்த்து நின்று அவங்களோட நீங்க பேசுனீங்கன்னா உலக மக்கள் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க அவங்க தான் அப்படி பேசுறாங்களே நீ கிறிஸ்துவ பொண்ணு இல்லையா நீ கிறிஸ்துவ பையன் இல்லையா நீயும் அப்படி பேசலாமா அப்படிதானே கேக்குறாங்களா நீ சர்ச்சைக்கு போறவங்க நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா சர்ச்சைக்கு போறவங்க நீங்க இப்படிலாம் பேசலாமா கேக்குறாங்களா இல்லையா அதுதான் ஆண்டவர் சொல்றாரு கோபத்தை நீக்கிந்து உக்கிரகத்தை விட்டு விடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேணாங்க கோபத்தை அதாவது பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் அல்லேலூயா அந்த வசந்த ஞாபகம் வச்சுக்கணும் உனக்கு விரோதமா எழுப்புறவங்க என்ன ஆயிடுவாங்க அவங்க அறுப்புண்டு போவார்கள் அதுக்காக நீ அவங்க மேல நீ எரிச்சல் படாத கோவப்படாத உனக்கு விரோதமாக பண்றாங்களா அவங்க பொல்லாப்பு செஞ்சாங்களா அவங்க பண்றாங்களா அப்படி பண்றாங்களா இப்படி பேசுறாங்களா நீ அவங்கள பத்தி அவங்கள விட்டு அந்த கதையை எடுக்காத அவங்களுக்கு விரோதமா பேசாத அவங்களுக்கு விரோதமா செயல்படாத அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு ஒருவேளை அவங்க உனக்கு விரோதமா பொல்லாப்பு பண்ணியிருந்தாங்கன்னா வசனம் சொல்லுது பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் அல்லேலூயா ஆனால் காத்திருக்கிறவர்கள் அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அற்புண்டு போவதை நீ காண்பாய் பாருங்களா எவ்வளவு அற்புதமா சொல்றா நீ கர்த்தர் காத்திருந்த அவர் வழி என்ன பண்ணு கை கொள் நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை என்ன பண்ணுவாரு உன்னை உயர்த்துவார் ஹல்லேலூயா சொல்லாமா அவர் என்ன செய்வாருங்க உன்னை ஒண்ணு செய்யணும் நீங்க உன்னை உயர்த்தணும்னா நீங்க அவங்கள போல மல்லு கட்டி நிக்க கூடாது ஹல்லேலூயா யார மாதிரி எதிராளிகளை மாதிரி உனக்கு விரோதமா எழுபருவர்களுக்கு மல்லு கட்டி என்ன பண்ணக்கூடாது எது என்ன பண்ணக்கூடாது நிக்க கூடாது நீ அமைதியெல்லாம் வந்துடணும் அல்லேலூயா அமைதியெல்லாம் இருக்கணும் வசனம் அதுதான் சொல்லுது நீ அமைதி உள்ளவனா இரு உன் நன்னடக்கை நிமித்தமாய் உன் நல்ஒழுக்கத்தின் நிமித்தமாய் கர்த்தர் உன்னையும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா துன்மார்க்கர்கள் அற்புண்டு போவார்கள் உனக்கு விரோதமா இல்லாம பொல்லாதவர்கள் அற்புண்டு போவார்கள் நீ அமைதியா இருந்தீங்கன்னா அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு குதிரை யுத்தத்துக்கு என்ன பண்ணப்படும் ஆயத்தமாக்கப்படும் ஜெயமெல்லாம் பண்ணும் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக என்ன பண்ணுவேன் நம்ம செய்ய மாட்டோம் நாம் ஆவேசப்பட்டுறோம் நாம் ஆவேசப்பட்டு என்ன சொல்கிறோம் நானும் மனுஷன் தானே அவங்க எவ்வளோ தான் பேசுவாங்க எவ்வளோ தான் பொறுமையாக இருக்குது நானும் ரெண்டு வார்த்தை என்ன பண்ணுறேன் பேசுகிறேன் சொல்லிட்டு பேசிடுறோம் அதனால தான் நமக்கு ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது ஹல்லேலூயா புரியுதுங்களா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பூமியில் உலகத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் எளிதாக அவங்களை காட்டிலும் சுதந்திரித்துக் கொள்ளணும் உனக்கு விரோதமாக எழும்பி வராங்களே விரோதமாக பேசுகிறாங்களே அவங்களை எதிர்த்து பேசாத அமைதியுள்ளவாய் காத்துரு ஹல்லேலூயா எதுக்கெல்லாம் காத்திருக்கோம் ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்க என்ன பண்ணுறோம் 1000 ரூபாய் கொடுக்குறான்னு சொன்னால் போய் என்ன பண்ணியிருக்கிறோம் காத்திருக்கிறோம் அவசரப்பட்டு ஐயோ எனக்கு நான் சீக்கிரம் வேலைக்கு போனோம் எனக்கு முதல்ல கூட 1000 ரூபாய் போய் கேட்டால் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் ஹல்லேலூயா இல்லை நம்ம சொந்தக்காரங்க தான் நின்று இருப்பாங்க எப்போ நான் முதல்ல வாங்கிட்டு போயிடுறப்பா வேலைக்கு போனோம்னு கேட்டு பார்த்தா விடுவாங்களா அவன் சொல்லுவான் நானும் உன்ன மாதிரி என்ன பண்ணோம் என்ன சொல்றாங்க நானும் உன்ன மாத்த எங்க போனோம் வேலைக்கு போனோம் ஹாஸ்பிட்டல் போன சொல்லாம கூட என்ன சொல்லுவாங்க நானும் உன்ன மாத்த நானும் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ணோம் கேட்கறது கேட்கறதுக்கு பதில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க யாரும் விட்டுலாம் கூட யாராவத்திர மனம் இறங்கி என்ன பண்ணலாம் ஆனா காத்திருந்தா தான் அந்த 1000 ரூபாய் அல்லேலூயா காத்திருந்தா தான் அந்த அரிசி காத்திருந்தா தான் அந்த சக்கரை காத்திருந்தா தான் கூட்டத்துல போய் நின்று காத்திருந்தா தான்
வாங்க முடியும் ஹalleluya அதுபோல சில காரியங்கள் தேவன் பிள்ளைகளே ஆண்டவர் சமூகத்தில் பொறுமையா காத்திருந்தாதா நீங்கள் இதெல்லாம் சுதந்தரித்துக் கொள்வீர்கள் எதெல்லாம் சுதந்தரித்துக் கொள்வீர்கள் சொல்லுங்க பார்க்கலாம் பாலு தேற ஓர தேசம் ஆசீர்வாதம் ஆஸ்தியம் அந்தஸ்தம் அப்புறம் வாக்குத்தத்தம் மூணாவது என்னது பரலோக ராஜ்யம் அதுக்கப்புறம் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வீர்கள் எப்போது காத்திருக்கும் போது ஹalleluya நீ காத்திருக்கும் போது அது சுதந்திரித்து எது சுதந்திரித்து பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார் ஹalleluya அதான் 36 வசனம் அவன் ஒளிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை ஹalleluya என்ன அற்புதமா சொல்லியிருக்கிறார் பாத்தீங்களா நீங்க அப்படி இருந்து பாருங்களேன் உனக்கு விரோதமா எழுமன துன்மா இருக்கார் உனக்கு விரோதமா எழுமன மனிதர்கள் என்ன ஆயிடுவாங்களாம் என்ன ஆயிடுவாங்க என்னங்க சொல்ல மாட்டீங்க அவன் ஒளிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை இல்லை அவனை தேடின அவன் என்ன பண்ணல காணப்படல நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் உனக்கு என்ன கிடைக்கும் அதனால சமாதானம் அமைதியா இருந்து காத்திருந்தானா அவன் இருக்கவே மாட்டான் ஆலையில யார் இருக்க மாட்டான் உனக்கு விரோதமா எழும்புனாங்களே விரோதமா பேசுறாங்களே அவங்க இருக்க மாட்டாங்க உன் முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி இருக்கும் சாந்தகுணமுள்ளவர்கள் பூமியே என்ன பண்ணுவார்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் அப்ப நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்க வாழ்க்கையில ஒரு சாந்த குணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சுபாவம் என்ன சுபாவம் தெரியுமா சாந்த குணம் பிரஜாதிகள்லாம் சாந்தமா இருக்கிறாங்களே அதை காட்டிலும் நீங்களும் நானும் சாந்தமா இருக்கணும் அல்லேலூயா வாயை தரவாத ஆட்டுக்குட்டியை போல இருக்கணும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் வாயில போன வார்த்தை கொண்ட யோபு உதட்டில் என்ன பண்ணலாம் உதட்டு அளவில் கூட என்ன பண்ணலாம் உதட்டு அளவில் பாவம் இல்லைனா பீடி பூச்சானா சீரடி பூச்சானா அந்த கதை கிடையாது உதட்டுனா என்ன வார்த்தை எதை குறிக்கிறது யுத்தத்தினம் எதையும் பேசல நண்பர்கள் விரோதமாக எழும்பினாங்க நண்பர்கள் கேலி பண்ணாங்க பரியாசம் பண்ணாங்க எல்லாம் எதிராக வந்தாங்க உதட்டில் அவன் பாவம் செய்யலைனா வாயில் திட்டில் யாரையும் சபிக்கல சண்டை போடல அவன் ஒன்னே ஒன்று செஞ்சான் ஜபம் பண்ணான் ஹல்லேலூயா நீங்களும் ஒன்னே ஒன்று செஞ்சு பாருங்களேன் உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் அர்ப்பண் உங்கள் துன்மார்கள் அர்ப்பண்டு போவதை பார்ப்பீங்க ஹல்லேலூயா அப்போ ரெண்டாவது சாந்த குணமுள்ளத்தை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் உங்ககிட்ட எதை எதிர்பார்க்கிறாதாமா சாந்த குணமுள்ளவர்கள் தான் பூமி என்ன பண்ணுவார்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் மிகுந்த சமாதானத்தினால மனமகிழ்ச்சியாக அவர் என்ன பண்ணுவார்கள் வேதத்திலே சாந்த குணமுள்ளவன் ஒரு மனுஷன் ஆண்டவரே சொல்றாரு என்ன 12:3 யார சாந்த குணமுள்ள மனுஷன் அடுத்து வாசிங்க என்ன 12:3 வாசிங்க சீக்கிரமா வாசிங்க நேரம் போயிட்டு இருக்கு வேகமா மிகுந்த சாந்த குணமுள்ளவனா இருந்தான் நம்முடைய முற்பிதா எப்படி இருந்திருக்கிறாரு அதை விட நமக்கு முன்மாதிரியான இயேசு எப்படி இருந்தாராம் சாந்த சீக்கிரமா தாழ்த்துகிறார் வாசிக்கிறோம் கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கரை தரையை மட்டும் தாழ்த்துகிறார் ஹல்லேலூயா சொல்லாமா சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா உயர்த்துறாராம் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் யாரை உயர்த்துவாரு சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஹல்லேலூயா வசனம் அத்தை எழுதின 5:5 மலப்பிரசங்கத்துல கர்த்தர் சொல்லித்தராரு எடுத்து வாசிக்கலாம் அத்தை 5:5 வாசிங்க
மத்தேயு 5ஆம் அதிகாரம் தெரிஞ்ச வசனம் தான சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் ஹalleluya சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் நமக்கு எது கட்ட வேண்டியது சாந்த குணத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார்கள் இந்த சாந்த குணம் இருந்தா மிகுந்த சமாதானம் கிடைக்கும் ஹalleluya இந்த சாந்த குணம் உள்ளவங்களுக்கு பாக்கியம் உள்ளவர்கள் இந்த சாந்த குணம் இருந்ததுனா நீ பூமியில் உள்ள எல்லா கர்த்தர் சொன்னதை எல்லாம் சுதந்திரித்து கொள்வீர்கள் சொன்னாரோ அதெல்லாம் விட்டு நீங்கள் என்ன செய்வீர்கள் இந்த நாட்களில் ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம் பணத்தை சுதந்திரித்துக் கொள் ஆஸ்தி இல்லாமல் இருக்கலாம் ஆஸ்தி சுதந்திரித்துக் கொள் சுகம் இல்லாமல் இருக்கலாம் சுகத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் நிம்மதியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் ஹalleluya சொல்லலாமா அல்லேலூயா இஸ்ரவேல் மக்கள் அதெல்லாம் விட்டு சுதந்திரித்து கொண்டார்களே இன்னைக்கு நீங்களும் நானும் இவங்களெல்லாம் சுதந்திரித்து கொள்ளணும் முதல்ல கத்தருக்க காத்திருக்கணும் ரெண்டாவது உன் வாழ்க்கையில சாந்த குணம் உனக்கு தேவை அல்லேலூயா சொல்லாமா நம்ம கிறிஸ்தவர்கள் சாந்த குணம் இருக்கணும் இந்த சாந்த குணம் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது அல்லேலூயா சொல்லாமா கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் சாந்த குணம் இல்லை என்றால் நாம் பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது சுதந்திரித்துக் கொள்ள முடியாது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது ஆகவே மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் அதே பகுதியில் 37:22 வசனம் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அவரால் சபிக்கப்பட்டவர்கள் அற்புண்டு போவார்கள் பாருங்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் எல்லாம் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்றால் பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம் ஹல்லேலூயா சொல்லலாமா ஆதியாகமம் 1:28 முதல் மனிதர்களை கத்தர் ஆசீர்வதித்தாரு அவளை ஆசீர்வதித்து சொன்னாரு எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் பழுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதிச்சார் என்ன சொன்னாரு எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு நீங்க பழுகி என்ன பண்ணுங்க பெருகுங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சாரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சுதான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆனால் ஆனா ஆசீர்வாதத்தை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல காரணம் என்ன கீழ்படியாம தப்பு பண்ணிட்டாங்க பாவம் பண்ணிட்டாங்க தோட்டத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர் தோத்திட்டாரு ஆனால் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் ஆபிரகாமை கர்த்தர் என்ன பண்ணாரு ஆசீர்வதிச்சாரு அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானா சுதந்திரித்தானா அவன் ஒண்ணு இல்லாமல் புறப்பட்டு போனான் ஆனால் கர்த்தர் அவன் என்ன பண்ண செல்வ சீமான கர்த்தர் மாற்றிட்டாரு ஹல்லேலூயா கீழ்ப்படிந்ததுனால செல்வ சீமானாக கர்த்தர் மாற்றினாரு காரணம் என்ன ஆபிரகாம் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஹல்லேலூயா கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தனால அவன் ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரித்து கொண்டான் அநேக ஆடுகள் அநேக மாடுகள் அநேக காரியங்கள் அநேக செல்வங்கள் அநேக பொன் அநேக தங்கம் வெள்ளி வேலைக்காரன் சொல்றான் எஜமானனை கத்தர் திரளா என்ன பண்ணுகிறாரு ஆசீர்வதிக்கிறாரு எஜமானன் எப்படி வச்சுக்கிறாச்சுமா சீமானா வச்சுக்கிறாரு சொல்றான் அப்ப யார் சொல்லுது வேலைக்காரன் போய் சொல்றான் பொண்ணு பாக்குற இடத்துல ஹல்லேலூயா அப்போ ஆபிரகாமை கர்த்தர் எப்படி உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிச்சார் பாத்தீங்களா ஹல்லேலூயா யாக்கோபை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு ஏமாத்திட்டு ஓடி வர்றான் இல்லையா ஆதியாக 33:26 நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியாக நாம என்ன பண்ண மாட்டேன் விடவே மாட்டேன்றான் ஹல்லேலூயா ஆண்டவரிட்ட கேக்குறான் ஆண்டவரே என்ன நீ ஆசீர்வதிக்கணும் தப்பு பண்ணிட்டேன்பான் மனம் திரும்புறான் மனம் திரும்பிட்டான் அந்த நைட்டு அவன் ஜபம் பண்றான் ஆண்டவரே நைட்டெல்லாம் போராடுறான் போராடு தூதன் விடமாட்டூதன் விடமாட்டான் அவன் சொல்லிட்டான் யோகப்ப சொன்னான் நீ என்ன ஆசீர்வதிச்சால் வழியை நான் என்ன பண்ண மாட்டேன் போக விட மாட்டேன் வேற வழி இல்லாம ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சாரு ஹல்லேலூயா சொல்லாவா ஆசீர்வதிச்சாரு அவன் பாத்தீங்கன்னா அவனை கத்து திரளாய் ஆசீர்வதிச்சு இரண்டு பரிவாரங்கள் உடையவனாக கத்தர் அவனை மாற்றிட்டாரு ஹல்லேலூயா சொல்லாவா எத்தனை பரிவாரங்கள் ரெண்டு பரிவாரங்கள் சம்பாதிக்கிற அளவுக்கு கத்தர் உயர்த்திட்டாரு ஆசீர்வாதிச்சு காரணம் என்ன தெரியுங்களா கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட யார் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆபிரகாம் யாக்கோபு இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா கத்தரால ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிச்சும் ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்கள் நமக்கு ஒரு ஒரு அடையாளமானவங்க முதல்லயே பாக்குறோம் அதி ஆமத்திலேயே பாக்குறோம் யாரு ஆதாம் ஏவாள் முதல் மனிதர்கள் அவன் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆனால் ஆசீர்வாதத்தை இழந்து சபிக்கப்பட்டவர்களாய் மாறிட்டார்கள் அந்த சாபத்தை நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஹல்லேலூயா சொல்லாமா ஆனால் நாம் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்றால் இனி எதெல்லாம் நினைச்சு போறீங்களோ அதெல்லாம் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் இந்த மாசத்துல ஹல்லேலூயா சொல்லாமா ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்ம எல்லாரும் இந்த வேலையில கண்களை மூடி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் இயேசுவை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் இயேசுவை சுதந்தரிப்போம் நம்மேசு நல்லவர் ஒரு போதோ கைவிடார் ஒரு நாளோ விலகிறார் நம்மேசு நல்லவர் ஒரு போதோ கைவிடார் ஒரு நாளோ விலகிறார் எல்லாரும் சொல்லுவா ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் அல்லேலூயா ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளணும் நீங்கள் போய் அது சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் சொல்லி கத்த சொன்னாரு அவங்க சுதந்திரித்துக் கொண்டார்களே இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம சுதந்திரித்து எவைகளை சுதந்திரித்துக் கொள்ளணும் காணான் பாலும் தேடுற ஓடுற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும் ஆசை அந்தஸ்தை சுதந்திரித்துக் கொள்ளணும் வாக்கு தத்தத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளணும் பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளணும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும் அதை சுதந்திரித்து யார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் சாந்த குணமுள்ளவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா அந்த ஆசீர்வாதங்களை அந்த காத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா அந்த சாந்த குணம் உனக்குள்ள இருக்கிறதா ஒரு அந்த சாந்த குணத்தை ஆண்டவரே கேளுங்க ஆண்டவரே எனக்குள்ள அந்த சாந்த குணத்தை தாங்க பார் கேளுங்க ஆண்டவரே மால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறனே நீரனை ஆசீர்வதியோ நான் சுதந்திரித்துக் கொள்ள உதவி ஆதாம் ஏவாளை போல சபிக்கப்பட்டவனா போக கூடாதப்பா ஆபிரகாமே போல ஆண்டவரே யாக்கோபே போல ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் கேட்கலாமா ஒரு பாடலை போடும்போது அப்படியே நம்ம காணிக்கை எடுத்து தேவநாமத்தை மயம்படுத்தலாம் இப்ப மாஸ்டர்மா ஒரு பாடலை பாடுவாங்க அப்போ நம்ம காணிக்கை எடுத்து தேவநாமத்தை மயம்படுத்துவோம் என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான் வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான் எப்போதும் பசுமை தப்பாமல் எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள் Thank you.
பசுமை தப்பாமல் கனிகள் எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள் வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் विश्वासिकलों எதெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள நினைக்கிறாளோ அதெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. வந்தவர்களை ஆசீர்வதிங்க, காணிக்கை ஆசீர்வதிங்க, திருப்தியாக நடத்துங்க, நல்ல உடல் சுகத்தையும் நல்ல பலத்தையும் ஆண்டவரே அபிஷேகத்தை கிருபை தந்து காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலனை தாங்கப்பா. நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே பிளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிக்கிறார் சத்யாவுக்காக. காலேஜில் அந்த மகள் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிற அந்த சீட்டு கிடைக்கணும், அந்த பிகாம் சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்கப்பா. அந்த மகள் விரும்புகிற ஆண்டவர் அந்த கோர்ஸ் அந்த காலேஜில் கிடைக்க மகளுக்கு நீ உதவி செய்யும். படிப்பதற்கு தேவைகளை சந்தியமானவரே ஸ்தோத்திரம். இப்படியாக காத்திருக்கிற பிள்ளைகள் மற்ற படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இப்படி கிருபையும் பிரசனம் ஆளுகை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அன்பினைக்கும் சமாதான சந்தோஷமும் சுவிசேஷமான நாட்களிலே ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் கூட என்றும் என்று சுதா காலங்களையும் தேவனுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லாமா? கர்த்தரே ஸ்தோத்ரி, பரிசுத்தாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் அறுவாரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்ரி.